வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடுவின் முதல் பார்வை செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது நான் கார்த்திகா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழகம் புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கலுக்கு இன்று கடைசி நாள். மக்களவை மற்றும் இடைத்தேர்தலுக்கு இதுவரை 834 பேர் வேட்புமனு தாக்கல். அமமுகவுக்கு குக்கர் சின்னம் கிடைக்குமா? உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. பதிவு செய்யாத கட்சிக்கு பொதுச் சின்னம் ஒதுக்க முடியாது என தேர்தல் ஆணையம் பிரமாணப்பத்திரம் தாக்கல். மக்களுக்கு 2000 ரூபாய் நிதியை கொடுக்க விடாமல் தடுத்தது திமுக தான் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக அரசுக்குத்தான் பிரதமர் மோடி காவலாளியாக உள்ளதாக மு க ஸ்டாலின் விமர்சனம். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் திமுக பிரமுகரின் மகனுக்கு சமன். வரும் 28 தேதி நேரில் ஆஜராக சிபிசிஐடி உத்தரவு. ஏழைகளின் குறைந்தபட்ச மாத வருமானம் 12,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என ராகுல்காந்தி வாக்குறுதி. காங்கிரஸ் கட்சியின் அறிவிப்பு ஏமாற்று வேலை என நிதியமைச்சர் அருண்ஜேட்லி விமர்சனம்.